தடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்கில்லை. அதாவது மனத்தளவில் நான் இன்றும் கூட மனத்தளவில் என்னால் முஸ்லீம் காங்கிரஸை அங்கீகரிக்கவே என்னால் முடியவில்லை மனத்தளவில். ஆனால் ஒரு நண்பர் என்ற அடிப்படையிலும் என்னோட மிக நெருக்கமாக இருந்த ஒரு என்ற அடிப்படையிலும் அவர் என்னை அழைத்த போது என்னுடைய உதவியை கேட்டபோது நான் அவருக்கு உதவியானாக இருந்தேன். உண்மைதான் அது. ஆனால் ஒரு அந்த நேரம் இருந்தது முஸ்லீம் காங்கிரஸ் மிகவும் ஒரு எழுச்சிமிக்க ஒரு உயர்ந்த கட்டத்தில் இருந்த நேரம் அது. எல்லா மிகவும் மக்கள் மத்தியில் மிகவும் ஊடுருவி மிகவும் எழுச்சியாக இருந்த காலகட்டம். செய்ய வழி இல்லை. அதனை கொண்டாவது இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று அந்த அதை செய்வதற்கு எமது பிரதேசத்திலிருந்து அன்று ரூபி மொஹிதீன் இருந்தார். ரூபி மொஹிதீன் அவர்கள் ஒரு ஒரு மாகாண சபைக்கு பொருத்தமானவராக இருந்தார். ஒரு பாராளுமன்றத்துக்கு பொருத்தமானவராக அவர் இருக்கில்லை. அவருடைய ஆளுமை ஓ மாகாண சபைக்கு பொருத்தம். அவர் ஒரு துணிச்சலான ஒருவர் இந்த ஊரை மிகவும் நேசித்தவர் ஆரம்ப காலத்திலிருந்து. ஆனால் அவர் இந்த சமூகத்தில் முஸ்லீம் காங்கிரசினூடாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் அவர் விருப்பத்தோடு இருந்த ஒருவர். மரகும் அவருடைய கபருடைய அல்லாஹ் விசாரணை கொடுக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் பஷீரோடு நான் இணைந்திருந்தது இதனூடாக இந்த சமூகத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்ற ஒரு ஆதங்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அதே போன்று இன்றைய காலகட்டத்திலும் சரி கடந்து வந்த காலங்களிலும் சரி உங்களுடைய அரசியல் நகர்வு மிகவும் அதிகமாக கூட்டமைப்பு சார்ந்த பக்கமே இருந்தது. இன்றும் கூட கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னரும் நீங்கள் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருந்தீர்கள். அதற்குரிய காரணம் என்ன? ஆரம்ப காலத்திலிருந்தே கூட்டமைப்புன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எஸ்எல்பி சார்ந்தது. நீங்கள் நினைக்கிறேன் சிறிலங்கா சுந்தர கட்சியை பிரதானமாக கொண்ட அந்த கட்சிகள் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு கம்யூனிஸ்ட் ஈடுபாடு எனக்குள் இருந்தது. இப்போ இன்றைய சீனா என்று முதல்வரும் மாவோ சேதுங்களுடைய கருத்துக்களால் இளமை பருவத்திலேயே நான் ஈர்க்கப்பட்டிருந்தேன். அவ இன்றைய சீனா என்று சொல்லி இலவசமாக அந்த புத்தகங்கள் அனுப்பி வைப்பார்கள். எச்எம்இ மொய்தீன் அவர்கள் அந்த நேரம் தொடர்பாக இருந்தவர். மருவும் எச்எம்இ மொய்தீன் சிறந்த எழுத்தாளர். புரட்சிகாமாவுடைய கவிதை செக்கோஸ்லோவாக்கியாவில் மொழிபெயர்ப்பினூடாக சைனாவில் வருவதற்கும் காரணமாக இருந்தவர். நாளை வருவான் ஒரு மனிதர் என்ற கவிதை. அப்படியான அவரினுடைய அந்த தொடர்பு ஆரம்ப காலத்தில் இருந்தது. அந்த தொடர்பினூடாக ஒரு கம்யூனிஸ்ட ரீதியான ஒரு ஒரு ஈர்ப்பும் என்னிடம் ஆரம்பத்தில் இருந்தது. அடுத்தது முதலாளித்துவத்துக்கு ஒரு எதிரான ஒரு ஒரு குணாம்சம் இன்னும் இருந்ததுனால 1970 அமைக்கப்பட்ட கூட்டமைப்பு ஆட்சி அதில் நான் மிகவும் சிறந்த ஒரு வல்லுநர்களாக மதித்தவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். என்எம் பெரேரா, கொல்வினாடி சில்வா, டி பி இளங்கரத்தில் இப்படியான மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருந்தார்கள். பண்டார் நாயக்கா மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இவையெல்லாம் சேர்ந்து சிறுமாமியா மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இந்த ஈர்ப்பின் காரணமாகத்தான் அது ஆரம்பத்தில் அடிமனதில் பதிந்திருந்த காரணத்தால் நாம் அதன்பால் ஈடுபாட்டு சென்றது உண்மை. கூடுதலாக அந்த ஈடுபாடு இருக்கின்றது. முதலாளித்துவ பொருளாதாரம் ஜிஆர் ஜெயவர்த்தன அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த ஆட்சி முறை ஒரு திறந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வந்ததினால் ஏற்பட்ட எமது உள்நாட்டு உற்பத்தி பாதிப்புகள். இப்போ ஸ்ரீமா அம்மையாருடைய அந்த கொல்வினாடி சில்வா என்எம் பெரேரா போன்றவருடைய அந்த பொருளாதார முயற்சிகள் இன்னும் ஒரு 5 சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நாடு எங்கோ சென்றிருக்கும். செண்மதி நிலுவை சக அடையாளத்தில் மாறிய நேரம் அது. அன்றே நான் கேட்பது அன்றைய காலகட்ட போக்கிற்கும் இன்றைய காலகட்ட போக்கிற்கும் அந்த சுதந்திர கூட்டமைப்பு சுதந்திர கட்சியினுடைய அந்த நகர்வு இன்றைய காலகட்டத்தில் உங்களை எவ்வாறு ஈர்த்திருக்கிறது? அன்றைய காலகட்டத்தில் உங்களை ஈர்த்திருக்கலாம் அந்த சீன பேப்பர்கள், மாவோ சேதுங்களுடைய வசனங்கள், அதே போன்ற அவர்களுடைய இன்றைய காலகட்டத்திலே உங்களுடைய நகர்வினை இந்த சுதந்திர கூட்டமைப்புடன் நீங்கள் அமைத்து செல்வதற்கு வழிவகுத்தது காரணம். அதனால தான் இப்போ அமைதியாக இருக்கிறேன். உண்மையாகவே இன்றைய கூட்டமைப்புடைய நடவடிக்கைகள் உண்மையாகவே மன ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் கூட்டமைப்புடைய செயற்பாடு இருக்கின்றது. கூட்டமைப்பு கடந்த காலங்களில் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, ஸ்ரீமா பண்டாரநாயக்கா போன்றவுடைய காலங்கள் இருந்த அந்த அமைப்பு முறையில் இன்று இந்த கூட்டமைப்பு இல்லை. இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பெரும்பான்மையாக கொண்டு அமைகின்ற இந்த அரசாங்கத்தை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை அவர்கள் வந்தபோது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை நாங்கள் ஆதரித்தோம். அவர் ஒரு சிறப்பான ஆட்சியை தருவார் என்று சிறப்பான ஆட்சியை தந்தார். நாட்டில் அமைதியை கொண்டு வந்தார். ஆனாலும் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகள் ஏற்படுத்தப்பட்ட போது அதில் அவர்கள் பாராமுகமாக இருந்தார்கள்.
அன்றிலும் அந்த கூட்டமைப்பு மீது இருந்த அந்த அபிமானம் இல்லாமல் போய்விட்டது. அந்த அந்த வேளையில் நீங்கள் கூறுவது போல் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய காலத்திலே முஸ்லிம்கள் மீதமான வன்முறைகள் அதிகம் அதிகரித்தது, அனைவரும் பார்த்த விடயம், அனுபவித்த விடயம். அந்த வேளையிலும் கூட எமது ஊர் அரசியல்வாதிகள் அதிகமாக அந்த விடயத்திலே கவனம் எடுக்கவில்லை என்றுதான் பல்வேறுபட்ட எமது ஊர் மக்களுடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் அரசியல்வாதிகளுடன், இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒருவர், நட்பு ரீதியாக தொடர்பு கொண்ட ஒருவர், உங்களால், உங்களை சார்ந்தவர்களால் ஏன் அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாமல் இருந்தது? எமது முஸ்லீம் சமூகத்துக்காக போராட வேண்டும். இன்று வரை எமது அரசியல்வாதிகள் முஸ்லீம் சமூகத்துக்காக குரல் கொடுப்பதென்பது சற்று கேள்விக்குரியான விடயமாகத்தான் இருக்கின்றது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மக்களால் கேள்வி கேட்க முடியும், மக்களுடைய கேள்விகள் இங்கே எங்களால் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மக்கள் சிந்தித்து எமது அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தார்கள், அதேபோன்று அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தார்கள் வன்முறைகள் கட்டவிழ்த்துவிட்ட சந்தர்ப்பத்தில், அதேபோன்று அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் உங்களுடைய அழுத்தங்களையும் எவ்வாறு வழங்கியிருந்தீர்கள்? பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களை சந்தித்து இந்த அரசாங்கம் செய்கின்ற அடாவடி, அரசாங்கம் ஆதரவு வழங்குகின்ற அல்லது அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறுகின்ற இந்த அடாவடித்தனங்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எல்லா அரசியல்வாதிகளும் நான் உண்மையாகவே என்னை போன்று பலர் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆயினும் அந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இருந்த அந்த நிலையிலிருந்து அவர்களால் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட முடியாத நிலைமையாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். சமூகத்தை பாதுகாப்பதாக இருந்தால் ஓரளவாவது அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு தான் இதனை சாதிக்க முடியுமே தவிர, முழுமையாக அரசாங்கத்தை விட்டு வெளியேறினால் ஆபத்து மேலும் அதிகமாகும் என்ற கருத்து அவரிடமிருந்து வெளிவந்தது. உள்ளே இருந்து கொண்டு தான், அவர்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டு தான் இந்த இந்த பிரச்சனையை நாங்கள் கையாள வேண்டுமே தவிர, முழுமையாக நாங்கள் அவர்களிடம் விலகிச் சென்றால் இதற்கான, இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான எந்த வழிமுறையும் இல்லாமல் போய்விடும், அடைபட்டு போய்விடும் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் கூறியது போல இன்று எமது அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அன்றைய காலத்திலும் வன்முறையில் கட்டவிழ்த்தப்பட்ட இடத்திலும் இருந்தவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று எமது ஊரிலே எவ்வாறான அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள்? இன்று பார்க்கின்ற வேளை இளைஞர்கள் பல்வேறுபட்ட விதத்திலே, பிழையான விதத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே இன்று இந்த அரசியல்வாதிகள் எமது மக்களை தங்களுடைய சுயநல போக்கிற்காக அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்று மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கருத்தோடு உங்களுடைய ஒற்றுமைப்பாடு இருக்குமா அல்லது வேற்றுமையா? நான் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். உண்மையாகவே இன்றைக்கு இந்த அரசியல் ஒவ்வொருவரும் தங்களுடைய பதவியிலேயே தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகின்றார்களே தவிர, ஒரு உண்மைக்காக 100% போராடுகின்றவர்களாக செயற்படுவர்களாக இல்லை. தங்களுடைய பதவியில் தொடர்ந்தும் இம்முறை இருக்கின்ற பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அப்படி தங்களுடைய நகர்வுகள் இருக்கின்றது. அதற்காக தங்களுடைய ஆதரவாளர்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மக்கள் என்றைக்கு மக்கள் அரசியல் அறிவு படைத்தவர்களாக மாறுகின்றார்களோ, அவர்கள் உண்மையாகவே நிதானமாக சிந்தித்து செயற்படுகின்றார்கள். இன்னைக்கு இந்த கட்டத்தில் நான் சொல்லணும், அமீர் அலி அடிக்கடி பேசுவார் என்று கேட்டால் அவர்கள் எனக்கு தனியொரு ஈர்ப்பு, அமீர் அலி சார்ல தனியொரு ஈர்ப்பு அது இருக்கட்டும். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஷர்ட் வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் எத்தனையோ கடை ஏறுகிறோங்கிறோம் நல்ல ஷர்ட் ஒன்று வாங்கணும் என்று. ஒரு பிள்ளைக்கு சட்டை எடுக்கணும்னு சொன்னால் எத்தனை கடைகளை ஏறுகிறோம். ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கணும்னு சொன்னால் எத்தனை வைத்தியர்கள் சிறந்த வழியெல்லாம் தேடி தேடி பார்க்குறோம். இவரோட இவர் நெல்லம் இவர்கிட்ட பாப்பமானு சொல்லி நாங்கள் அப்படி முயற்சி பண்ணோம். ஒரு கடையில் சாப்பிட போனோம்னா இந்த கடையை விட அந்த கடை சாப்பாடு நெல்லம் என்றெல்லாம் தேர்ந்து செய்கிற நாங்கள் எங்களை தலைமை தாங்குகிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற போது ஏன் அந்த சிந்தனை எங்களுக்குள்ள வருகிறதில்லை? ஏன் அந்த சிந்தனை மழுங்கடிக்கப்படுகின்றது? ஏன் இந்த மக்கள் அற்ப சலுகைகளுக்காக ஏன் அவர்கள் சோரம் போகின்றார்கள்? ஏன் அற்ப உணர்ச்சிக்காக அவர்கள் சோரம் போகின்றார்கள்? அது மக்கள் மத்தியிலே அரசியல்வாதிகளினால் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாயை என்று கூறலாம்.
நிச்சயமாக நீங்கள் கூறிய அந்த பதிலுக்குரிய கருத்து மக்கள் மத்தியிலே ஒரு மாய ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய அரசியல்வாதிகளால். நிச்சயமாக உங்களால் அதனை ஆணித்தரமாக கூற முடிகின்றது. அதே போன்று இவ்வாறு அரசியல்வாதிகள் எமது ஊரிலே பிளவுபட்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் உங்களுடைய அரசியல் நகர்வினை எமது ஊர் அரசியல்வாதிகளை ஒற்றுமைப்படுத்துவதையோ அல்லது மக்களிடத்திலே விழிப்புணர்வு கொண்டு வருவதையோ விடுத்து வெளியூர் அரசியல்வாதிகளை அதிகம் ஆதரிக்கின்றீர்கள். குறிப்பாக காத்தான்குடியில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்களையும் அமீர் அலி அமைச்சர் அவர்களையும் நீங்கள் அதிகமாக ஆதரிக்கின்றீர்கள். எமது ஊரை பொறுத்தவரையிலே பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய ஆதரவு அதிகமாக வெளியூர் மத்தியிலே தான் இருக்கின்றது. ஏன் உள்ளூரிலே எமது ஊரிலே உங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு வழங்குவதற்கு நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அடிக்கடி விமர்சனத்துக்குள்ள உள்ளாக்கப்படுகிற கருத்து இதுதான். என்னை பற்றி சொல்லுகின்றது. உண்மையிலே நான் வெளியூர் என்று இல்லை, எனக்கு என்னுடைய ஆசை இந்த ஏறாவூர் அபிவிருத்தி அடைய வேண்டும். இந்த ஏறாவூர் எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த ஏனைய ஊர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஊராக மாற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தனை கிடையாது. ரொம்ப அபாயம். இந்த ஊர் முன்னேற வேண்டும், இந்த இளைஞர்கள் முன்னேற்றம் பெற வேண்டும், இவர்கள் எல்லா ரீதியிலையும் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதில் உண்மையிலேயே ஆசைப்படுகின்றவர்களில் நானும் ஒரு முதன்மையானவர். இதற்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு, உதாரணமாக அதிகாரங்கள் யார்கிட்டம் வருகின்றதோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிக்க முனைகின்ற காரணத்தால் தான் நான் இருந்திருக்கின்றேன். ஹிஸ்புல்லா சார் அவர்கள் ஒரு காலத்தில் குட்டி பிரேமதாசா என்று அவர் என் காதால் கேட்டேன். அவருடைய பாதுகாப்பு உத்தியோகம் சொன்னார்கள் குட்டி பிரேமதாசா என்று. ஏன் என்று கேட்டேன். இவர் செய்கின்ற சேவைகள், ஒரு பிரேமதாசா இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு பிரதமராக இருந்த நேரத்தில் ஆற்றிய சேவைகளைப் போன்று, ஜனாதிபதியாக இருந்து ஆற்றிய சேவைகளைப் போன்று நிறைய சேவைகளை அவர் ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருந்தார். அது என்னை கவர்ந்தது. அதனால் நான் அவர் பக்கம் சார்ந்தேன். உங்கள் டெஸ்க்டே யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.